Hi friends, welcome back to Happy World. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேத்து போட்ட வீடியோட பார்ட் 2 தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு வந்து சொல்ல போறது என்னோட காலேஜ் ஜேர்னியை பத்தி தாங்க, பிபி இன் ஏவியேஷன் படித்தப்போ. ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். நேற்று வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைக் ஏவியேஷன் ஃபீல்டில் எப்படி சூஸ் பண்ணேன், பிபிஎன் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு, ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் எப்படி அதெல்லாம் பார்த்து எப்படி நான் வந்து இதெல்லாம் சூஸ் பண்ணேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டேன். ஆல்ரெடி நீங்கள் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறது என்னோட காலேஜ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பற்றி தாங்க, எப்படி இருந்துச்சு. ஸோ நான் எப்படி வந்து பெங்களூர் வந்தேன், அதுக்கப்புறம் எக்ஸாம் மார்ச்சில் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டார் கிளாஸ் போயிட்டுருந்தேன். ஸோ கிட்டார் கிளாஸ் போனதுக்கப்புறம் அந்த டைம் கூட ரிசல்ட்டுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் கூட காலேஜ் பார்க்கணும் அப்படின்னு எதுவுமே ஒரு திங் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மே 7th நினைக்கிறேன் ரிசல்ட் வந்தது. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஓகே பாஸ் ஆகிட்டேன். ஓகே, 60% அவ்வளோதாங்க. ஸோ நம்ம அவ்வளோ அது மேலே எல்லாம் போகலை, 60%. ஸோ அதுக்கப்புறம் 60% கிடச்சதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் வந்து எல்லாருமே ஜாயின் வந்துருந்துட்டு லைக் நீ டாக்டர் படி, ஸோ வேண்டான்ருக்கேன், எதுக்கு அவங்க டாக்டர் டாக்டர்னு நம்மளை திணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஓகே நீ பிஎட் போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஃபேமிலியில் வந்து எல்லாருமே ஒரு ரவுண்டு கட்டி என்னை வந்து இதில் வந்து புஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னேன் எனக்கு பிபி இன் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் தான் படிக்கணும். அந்த டைம் வந்து எனக்கு அது ஃபுல் டீட்டெயில் தெரியாமல் இருந்துச்சு, உங்ககிட்ட சொன்னேன் ஃபுல் டீட்டெயில். அதனாலே வந்து எல்லோரும் நினச்சது என்னென்னா அவங்க கேட்கும்போது என்னால் வந்து டக்குன்னு நான் ஆன்சர் சொல்லும்போது ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவேன் அந்த டைமை. ஸோ எங்கள் சித்தப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க நீ ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன்னா அதுக்கு நீ வா, நானே வந்து ஒரு ஹோட்டல் கட்டித்தரேன், நீ இதில் வந்து மேனேஜர் ஆகிடு, அவ்வளோதானே முடிஞ்சிச்சு, இதுக்கே படிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. என்ன யாருமே வந்து இந்த ஃபீல்டை வந்து படிக்க விடலை. ஆக்சுவலி எல்லாருமே வந்து பயந்துட்டு இருந்தாங்க இந்த ஃபீல்டில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, இதெல்லாம் வந்து ஒரு வேல்யூவே இல்லாத சப்ஜெக்ட் அப்படின்னு தான் இன்னும் நினச்சிட்ருக்காங்க நிறைய பேர். ஆக்சுவலி நான் சொல்லுவேன் வேல்யூ இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் இப்போ ஏவியேஷன் ஃபீல்டுன்னு சொல்லுவேன், பிகாஸ் இட்ஸ் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் வந்து ஒர்க் பண்ணுறதுனால அண்ட் அதை பற்றி இன்னும் நான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறனால எனக்கு அதுமாரி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் இதுதான் ஆக்சுவலி நடந்துச்சு. அண்ட் எல்லாருமே வந்து அப்படியே அப்பாவுக்கு சொல்லி புரிய வச்சுட்டேன், பட் அப்பா புரிஞ்சாலும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் விடவே இல்லை. லைக் ஆல் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு எல்லா வீட்லேயும் வந்து ரிலேட்டிவ்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு. பொண்ணு அதுக்கு மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நீ ஒர்க்குக்கெல்லாம் போக முடியாது, ஸோ நீ வீட்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் அப்படி நிறைய வந்து சொல்லிட்டு என்னை வந்து ஏதோ மாதிரி திணிக்கிற மாதிரி அவங்க அவங்கவுங்க விருப்பத்துக்குள்ள ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்க சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அது பிடிக்கலை. நான் சொன்னேன் என்னால் முடியும், நான் அப்பா கிட்ட தான் கேட்டேன், ஸ்ட்ரைட்டாக வந்து அப்பா கிட்ட கேட்டேன், டேடி என்னோடய விருப்பம் தானே உங்களோட விருப்பம். அப்பா சொன்னாங்க ஏன் மக்களே ஓகே நீ உனக்கு விருப்பப்பட்டது படி, நீ அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கியா, அதில் கண்டிப்பாக உனக்கு ஜாப் கிடைக்குமா. ஆமாம் டேடி எனக்கு கிடைக்கும், நான் இதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். ஓகே நீயே நீ சூஸ் பண்ணிக்கோ எங்கே படிக்கிறேன். நான் சொன்னேன் டாடி நான் படித்தா பட் நான் அதர் ஸ்டேட்டில் தான் படிப்பேன், நான் ஹாஸ்டலில் நின்று படிக்கிறேன் டாடி, நான் இங்கே வந்து படிக்கலை அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க அதுக்கு. பட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுக்கு கொஞ்சம் இது பண்ணாங்க, லைக் நீ வந்து ஒரு பொண்ணு, நீ எதுக்கு அங்கெல்லாம் போய் படிக்கிற, இதெல்லாம் முடியாது, இங்கே ஏதாச்சும் அந்த காலேஜ் இருக்கான்னு பாரு. ஆக்சுவலி அந்த டைம் வந்து கன்னியாகுமரியிலே அந்த காலேஜஸ் ஏவியேஷன் ஃபீல்ட் ரிலேட்டட் காலேஜஸ் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஓகே நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணேன், லைக் பெங்களூர். அப்பா வந்து ஒரு சாய்ஸ் கொடுத்தாங்க, நீ வந்து நீ எப்படியாச்சும் வந்து ஒரு கால் பண்ணி நீயே வந்து உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துக்கோன்னு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதுதான் நான் உங்களுக்கு வந்து போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நான் சொன்னது அங்கே அப்பா வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட வந்து அந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க, நீயே வந்து செலக்ட் பண்ணு உன்னோட காலேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஓகே நான் வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புனே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி. ஸோ இந்த 3 ஸ்டேட் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அங்கே இருக்க காலேஜஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்தேன். ஸோ அங்கே எடுத்ததுக்கப்புறம் அங்கே வந்து கால் பண்ணி கேட்டேன். ஃபஸ்ட்டு வந்து புனேயில் அமிட்டி யூனிவர்சிட்டி, ஸோ அங்கே தான் வந்து நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணி கேட்டது. அண்ட் அவங்க எல்லாமே வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் ஃபஸ்ட் அவங்க வந்து சொன்னப்போ வந்து 3 lakh சொன்னாங்க. பட் எனக்கு 3 lakh சொன்னப்போ அவங்க வந்து 3 இயர்ஸ்க்கு சேர்த்து சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து அது ஆக்சுவலி வந்து புரியலை. பட் நான் வந்து நினச்சேன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே 3 lakh கொடுக்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஃபினான்ஷியலுக்கு கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு ஒரு டென்ஷனில் வந்து இருந்தேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா வந்து ட்ரை பண்ணாங்க, லைக் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி அண்ணாவும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அண்ணா கிட்டேயும் கொடுத்து பேச வச்சு, அதுக்கப்புறம் அமிட் யூனிவர்சிட்டி ஓகே தான், ஓகே தான் இருந்துச்சு. அண்டு கொஞ்சம் ரீசனல் இதனால திடீர்னு வந்து பெங்களூர் அப்படின்னு வந்து ஓகே பண்ணிட்டோம். பட் பெங்களூரில் வந்து நான் வந்து கால் பண்ணி கேட்டது வேற ஒரு காலேஜ், பட் போனது வந்து இன்னொரு காலேஜ். கால் பண்ணி கேட்ட காலேஜ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி பெங்களூர். ஸோ அந்த காலேஜுக்கு தான் நான் ஆக்சுவலி கால் பண்ணி கேட்டது. ஸோ அங்கே கால் பண்ணியெல்லாம் கேட்டுவிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே டேடி வந்து சொல்லிட்டாங்க, ஓகேவா அட்மிஷன் போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் ஓகே திடீர்னு அட்மிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். பட் எனக்கு வந்து அட்ரஸ் எதுவுமே நான் எடுக்காமல் ஆக்சுவலி அப்பா ஃபுல்லாக ஃபுல் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட கொடுத்தனால அப்பா நினச்சாங்க லைக் நான் அட்ரஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு அப்பாவும் வந்து எதுவுமே கேட்காம ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பெங்களூரில் மார்னிங் வந்து பஸ் SCTC பஸ்ஸில் தான் போனோம். ஸோ அந்த பஸ்ஸில் வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து 8:00 தாண்டவுமே வந்து பயங்கர டிராஃபிக். ஸோ அதில் வந்து போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு தோணுச்சு அச்சுச்சோ, நான் அப்பா வந்து மார்னிங் கேட்டாங்க லைக் அட்ரஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேம்மா எங்கே போனேன் என்னென்னு நினச்சோன்னே இருங்க டேடி அப்படியே நான் வந்து திங்க் பண்ணேன் ஐயோ அட்ரஸ் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து சர்ச் பண்ணதில் வந்து பெங்களூரில் வந்து ஏவியேஷன் ஃபீல்ட் காலேஜ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு எடுத்தப்போ தான் இந்த ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரகாமி காலேஜ் வந்துச்சு. ஸோ அந்த காலேஜ் கிளிக் பண்ணதும் ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், ஓகே ஃபோட்டோஸ் பார்த்ததும் பிடிச்சிருச்சு. உடனே அப்பா கிட்ட சொன்னேன் டெடி எலங்கா நியூ டவுன் சேட்டலைட் டவுன் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க ஓ ஓகே அது வந்து என்னோடய ஆர்மி கேம்ப் பக்கம் தான், ஸோ அங்கே இளையங்கா தானா, சரி சரி பரவாயில்ல வந்து வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே நானும் வந்து ஐயோ பட் நான் இந்த காலேஜில் எல்லாம் பார்த்தது கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி, இனிமேல் சொன்னால் அப்பா வந்து கோவப்படுறாங்களோன்னு பயந்துட்டு ஓகே அந்த காலேஜே போய் ஃபஸ்ட் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பாட்ட ஒரு இன்னொரு டைலாக் வேற போட்டேன், டேடி ஃபஸ்ட்டு வந்து இந்த காலேஜ் போய் பார்ப்போம், அப்பாவுக்கு வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்றும் வந்து செட் ஆகலைன்னா அண்ட் எஜுகேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுவும் உங்களுக்கு செட் ஆகலை நம்ம வேறு ஒரு காலேஜ் போகலாம் லைக் கிரைஸ்ட் யூனிவர்சிட்டின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அப்பா வந்து சரிம்மா ஓகே ஃபஸ்ட்டு இங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிட்டோம் லைக் எல்லாங்க நியூ டவுன் போய் இறங்கிட்டோம். ஸோ அக்ரகாமி காலேஜுக்கும் வந்து போனோம். ஸோ ஃபஸ்ட் அங்கே வந்து அட்மிஷன் எல்லாம் போட்டுட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க எங்கிட்ட, நீ ஏமா இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணுற அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. ரொம்ப அழகாகவே ரஞ்சிதா மேம் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். ஸோ அவங்க வந்து என்ன ரொம்பவே அழகாக வந்து கவனிச்சிட்டாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஃபுல் ஆஃப் டேக் கேர் பண்ணிட்டாங்க இந்த அட்மிஷன் இதெல்லாம் போடுறது. அண்டு அந்த டைம்லேருந்து நான் வந்து வெளியில் வாரது வரைக்கும் அந்த 3 இயர்ஸ் வெளியில் வாரது வரைக்கும் இப்போவும் வந்து போனோன்னா அந்த காலேஜில் அவ்வளோ லவ் கிடைக்கும் எனக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க வந்து ரொம்பவே டேக் கேர் பண்ணி ஓகே அட்மிஷன்லாம் போட்டுட்டோம், திருப்பி ஊர் கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து 70,000 வந்து பே பண்ணணுமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து செமஸ்டர் வைஸ் நம்ம வந்து பே பண்ணணும். அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வந்து நாங்கள் டெபாசிட் பண்ணோம். அதுக்கப்புறம் 5,000 வச்சு மந்த்லி வந்து பே பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் உங்ககிட்ட வந்து சொல்ல முடியாது. நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறது என்னென்னா, ஏன்னா எல்லா டைம் நான் வந்து அந்த டைமில் இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தான் சொன்னேன். ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வந்து டெவலப் ஆகுறதுனால வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து கூடிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படியா இருந்தாலும் கூடியிருக்கும். ஸோ நான் வந்து என்னோடய டிகிரி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன், 3 to 4 lakh குள்ளாடி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். என்னோடய ஹாஸ்டல் இது எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன். அண்டு இதுதான் என்னோட இது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை காலேஜ். ஸோ ஃபஸ்ட் டே ஆஃப் மை காலேஜ் ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து பேசுவோம் லைக் நார்மலி வந்து நம்ம பேசுவோம், பட் ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜ் அது ரொம்பவே வந்து ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. லைக் இங்கிலீஷ் எல்லாம் உல்டா பல்ட்டா ஆயிடுச்சு. வந்து பேச ட்ரை பண்ணுறோம் பட் வரவே மாட்டேங்குது. பிகாஸ் நம்ம போனது வந்து கிளாஸ் ரூமில் வந்து நம்ம இன்ட்ரொடக்ஷன் பண்ணணும், லைக் இன்ட்ரொடக்ஷன் யுவர் செல்ஃப்னு கேட்பாங்க, நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும். அந்த டைம் எனக்கே அது தெரியல, பேர் சொன்னதுக்கப்புறம் அப்பா பேர் அம்மா பேர் என்னெல்லாமோ அப்படியே குழப்பி குழப்பி, ஏன்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் தான், எல்லாருமே வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்தாங்க. ஸோ எங்கள் காலேஜில் வந்து என்னோடய கிளாஸ்மேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் ஃபுல் அதர் ஸ்டேட்லேருந்து ரொம்பவே ஜாலியாக போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மலையாளிஸ் தமிழ் அண்டு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம்லேருந்து நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் நிறையவே இருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஹைதராபாத்
அப்படியே. ஸோ எங்களுக்கு வந்து எனக்கு வந்து நல்லாவே ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு எல்லாருக்கூடையும் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அவங்க லாங்குவேஜஸ் பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு. ஓகே, அந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்டேட்டில் இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜாலியாகவே போச்சு என்னோடய காலேஜ் லைஃப். அண்டு என்ன சொல்கிறார் லெக்சரர்ஸ், ஸோ லெக்சரர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிருக்கணும். நாங்கள் வந்து அந்த டைமில் வந்து நினச்சோம், பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜஸ் எல்லாம் போகும்போது நம்ம காலேஜ் இப்படி இருக்கணும், இவ்வளோ என்வான்மெண்ட் இருக்கணும், அந்த என்வான்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் நல்லா இருக்கணும், அண்ட் இவ்வளோ ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போவோம். பட் ஆக்சுவலி அது வேறு மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் தான் பட் நல்லாவே நிறைய லவ் இருக்குது, அது நிறைய நாலேஜ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அண்ட் நாங்கள் நினச்சோம் ஃபஸ்ட் டே காலேஜ் போனால் எல்லோரும் ராகிங் எல்லாம் பண்ணுவாங்க, அப்படி எதுவுமே இல்லை. ஸோ நல்லா ஸ்மூத்தாக போயிடுச்சு. சீனியர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகுனாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல். ஸோ ஹாஸ்டலில் வந்து சொல்லணும்னா ராகிங் வந்து எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஸோ ராகிங் வந்து இருந்துச்சு, பட் அதனால் வந்து ஸ்மூத்தாக தான் போயிடுச்சு. ஸ்மூத்தானா டான்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜில் அந்த ராகிங்னு சொல்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை. ஸோ நாங்கள் எல்லாம் என்னோட இதுதான் இப்போது லாஸ்ட் பேட்ச்சில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வந்து அந்த ராகிங் சொல்கிறதே கிடையாது அப்படின்னு உள்ள ஒரு பேச்சே நாங்கள் வந்து இல்லாமல் ஆக்கிட்டோம். ஸோ அதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் வந்தப்பலாம் அப்படி தான், எங்கள் சீனியர்ஸ் வந்து எங்களை ரொம்பவே டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து ராகிங்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் வந்து நான் காலேஜில் எப்படி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தோன்னா அது மாதிரி, அண்டு ஜாலியாக வந்து எல்லோரும் வந்து சாங் போட்டு டான்ஸ் ஆடணும், அதுதான் வந்து ஒரு ராகிங்னு சொல்லலாம்.